இன்றைக்கி நம்ம சுஜி ஸ்பெஷலில் பார்க்க போகிறது வெண்டக்காய் பொரியல். வெண்டக்காய் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு 2-3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் இப்போ சூடாயிருச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறம் நம்ம உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணும்போது நம்ம பொரியல் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் உளுந்து வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் எக்ஸ்ட்ரா போடும்போது கூட. அதையும் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காவை ஆட் பண்ணி வெண்டைக்காவை வந்து லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஒன்றும் தெளிக்கவே தேவையில்லைங்க. வெண்டைக்காலே வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது. அதிலே வந்து சிம்மில் நம்ம வச்சு குக் பண்ணும்போது நம்ம ஊற்றிருக்க ஆயிலே வந்து நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், லைட்டாக நல்லா நம்ம சாட்டே பண்ணிவிட்டு இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/2 pinch வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து நம்ம இன்றைக்கி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாத்தூள் பிடிக்காதவங்க வரமிளகா கூட நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா 1/2 teaspoon வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க. எக்ஸ்ட்ரா காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ சாட்டே பண்ணிக்கிறோம். நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லா வெண்டைக்காய் கூட கோட் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். நல்லா இதை சாட்டே பண்ணி பாருங்கள், எல்லா பக்கம் ஈவனாக நல்லா கோட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதிலே வந்து வெண்டைக்கால வலுவழுப்பு தன்மை இருக்கிறனால அந்த மசாலாலாம் நல்லா அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். நம்மளுக்கு வந்து வாட்டரும் தெளிக்க வேண்டியதில்லை. தேவைன்னா நீங்கள் விருப்பப்படுறவங்க தண்ணி வந்து லைட்டாக ஒரு கை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி நான் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சேன். சிம்மில் தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா அந்த இது வந்து வெண்டைக்காவோட வலுவழுப்பு நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த வலுவழுப்பு இருக்காது நம்மளுக்கு அவ்வளோக்கும். நல்லா சாட்டே பண்ணி நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 5 minutes இந்த கலர் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து குக் ஆகி நம்மளுக்கு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி தரும். ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு 5 minutes வந்து நான் சிம்மில் அது மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 minutes கழித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் வந்துருச்சு. இந்த கலர் வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பொரியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து பிளேட்டிங்க்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் இதை பிளேட்டிங் பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நம்ம பிளேட்டிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்குறக்கே செம கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, எந்த ரைஸ் கூட வேணால் நம்ம வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.